நாடு முழுவதும் கடந்த ஒரு ஆண்டிற்கு மேலாக கொரோனா தொற்றால் பலர் இறந்து வருகின்றனர். பொதுமக்களைப் போலவே தமிழ் திரையுலகிலும் பல்வேறு பிரபலங்கள் கொரோனா தொற்றால் பாதிக்கப்பட்டு பின்னர் அதிலிருந்து குணமாகி வருகின்றனர். ஆனால் பல்வேறு பிரபலங்கள் இந்த தொற்றில் இருந்து மீள முடியாமல் காலமான சம்பவம் தொடர்கதையாகி வருகின்றது. இப்படி ஒரு நிலையில் சமீபத்தில் கொரோனா தொற்றால் பாதிக்கப்பட்டு உயிரிழந்த தனது மனைவி குறித்து இயக்குனரும் நடிகருமான அருண்ராஜா காமராஜ் தனது முகநூல் பக்கத்தில் நீண்டமான உருக்கமான பதிவு ஒன்றை வெளியிட்டு உள்ளார். அதில், என் விழிகளின் வழியே அவளின் சுவாசம் நசுக்கி எரிப்பட்டதை கண்ட நொடி முதல் நம்மை சுற்றி பரவி கிடக்கும் அப்பேராபத்தின் தீவிரம் என்னையும் இறுக்கி சுழற்றி இழுத்து கொள்ள துடித்தது. எத்தனை உள்ளங்கள், உதவிகள், அன்புள்ள ஆறுதல்கள், பிரார்த்தனைகள், அலைச்சல்கள் அனைத்தும் ஒன்று சேர்ந்து மீட்டுவிட போராடியும் நச்சு அவள் நாசியினுள் புகுந்து சுவாசத்தை உருக்குலைத்து இயக்கத்தை முடுக்கி இன்று இன்னும் எத்தனை எத்தனை உயிர்கள் கிடைக்கும் என்று அவளையும் என்னை விட்டு பிரித்து விட்டு சென்றது. நச்சு பாசம் அறியாது, ஏழ்மை அறியாது, அத்தியாவசிய அனாவசியங்கள் அறியாது. இவையெல்லாம் நமக்கான வாழ்க்கைக்கான அளவீடுகளே அன்றி நச்சுக்கிருமியின் முன் நாம் அனைவரும் சமமே. சக மனிதர்களோடு மனிதத்தோடு வெறுப்பு, வன்மம், காழ்ப்பு இதை வளர்த்து கொள்ள மட்டுமே கற்றுக் கொடுக்கப்பட்டு அதையே ஓர் வாழ்வியலாக்கி வளைந்து ஓடிக்கொண்டிருக்கிறோமோ, சுய பரிசோதனைகளை மேற்கொண்டோம் என்றால் இந்த நச்சு நம் பொது எதிரியாகி இந்த போர்க்களம் தன் தீர்வை நோக்கி நகரலாம். பாதிப்பும் பங்களிப்பும் இங்கு நம்மை மட்டுமே தான் சுழலும். இங்கு வெற்றி என்பது நம் நண்பர்கள் உறவுகள் மட்டும் காக்கப்படுவது அல்ல, ஒவ்வொரு உயிரும் தான் நம் அரண். இந்த நச்சின் முழு எதிர்வினை ஒருங்கிணைப்பே அன்றி நமக்கான வேறெதுவும் அல்ல. நாம் இங்கே வாழ பிறந்தோம், வாழ்தல் என்றுமே யாரை எதிர்க்க வேண்டும் என்று குறுகிவிடாமல் எதை எதிர்க்க வேண்டும் என்ற ஓர் புரிதலுக்குள் செல்லுமாயின் எவ்வித நச்சும் மனிதத்தையோ மனித ஒற்றுமை மேன்மையையோ எதுவும் செய்துவிட முடியாது என நான் நம்புகின்றேன். வாழ்தல் என்றும் மக்கள் மக்களுக்காக மக்களுடனே மட்டுமே. நாம் ஒற்றுமையின்றி ஒரு பொது எதிரியை எதிர்கொள்வது என்பது மேலும் மேலும் எதிரியை வலுப்பெற வைக்கும். நம்மால் மனித உயிர்களை மீட்டு எடுத்து வர இயலாது. நாம் வாழ்வது நம்மை கொண்டாட துடிக்கும் உள்ளங்களுக்காகவே அன்றி பந்தாட துடிக்கும் நச்சுக்களுக்காக அல்ல. பல்லாயிரம் பல லட்சம் பறிகொடுத்தும் இந்த எதிரியை நாம் வீழ்த்தவில்லை எனின் இந்த போர் நினைவில் கூட எண்ணி பார்க்க எதுவுமின்றி அழிவுகளாகவே எஞ்சி நிற்குமோ என்ற ஒரு அச்சம் நம்மை கொஞ்சமாவது செயல்பட வைத்தால் நாம் இழப்புகளை தவிர்க்கலாமோ? அந்த அளவிற்கு ஒரு புரிதலை நமக்கு நாம் கொடுத்து கொள்ளும் அவசியம் உணர வேண்டுமோ? எல்லாம் இருந்தும் ஏதும் இல்லாதது போல் ஒரு வெறுமையை பரிசலித்து விட்டு கொடுங்கோல் புரிகின்ற ஓர் நச்சு, அதை நாம் பரிகாசமாக நினைத்து பலரை பறி கொடுக்கின்றோமோ? வீசும் காற்றில் விஷம் பரவிவிட்டது. இன்னும் அதை உள்ளத்தால் ஒன்று கூடி எதிர்த்து விரட்ட முடியவில்லை எனில், நாம் தனித்தனி தீவுகளானோம் எனில், வெல்லப்போவது மீண்டும் நச்சுதான். வீழப்போவது ஒன்றாய் நின்று எதிர்க்காதவர்களாகிய நாம் தான். நாம் யாரை எதிர்க்க வேண்டும் என்பது மனிதனை மனிதனே எதிரியாக்கி வேடிக்கை பார்க்கும் மனநிலை. இங்கே ஒட்டுமொத்த மனித குலத்திற்குமான பொது எதிரி வந்தும் தனி தீவுகளாகவே வாழ்கிறோமோ என்ற ஒரு அச்சம் ஆட்கொண்டு உள்ளது. கண்ணில் படாத கடவுள்கள் நல்லது செய்வார்கள் என தீர்க்கமாக நம்பும் நாம், அதே கடவுள்கள் கூட நாம் ஒற்றுமையில்லா மனநிலை கொண்டு நம்மை நச்சிடம் இருந்து காப்பாற்ற முடியாது என்பதை அறிந்தவர்களாகத்தானே இருக்கக்கூடும். தினசரி வாழ்வு என்றுமே போராட்டமாகத்தான் இங்கே பல கோடி மனிதர்களுக்கு இருந்து கொண்டு வருகின்றது. அப்போது வாழ்ந்து நம் வரையறுத்து கொண்ட அளவீடுகளுக்குள் மட்டுமே சுழன்றது. ஆனால் இன்று அந்த அளவீடுகள் மாறி வாழ்வதே பெரும் சவால் என்று வந்து நின்றும் அதை நாம் பொருட்படுத்தவில்லை எனில், வீசும் காற்றில் பரவிய நச்சு நம் சுவாசம் விட்டு நீங்க நம்மையே வழியாக கேட்டுக்கொண்டே இருக்கும். இன்பம் வேண்டுமானால் அவரவர் மனதிற்கு ஏற்றற்போல் மாறலாம். இழப்பு அப்படியல்ல, அனைத்தையும் உலுக்கிவிடும். நம் இனத்தை நாமே வேறறுத்தோம் என்ற வரலாற்றை அள்ளி பூசிக்கொள்ள அறியாமலும் துணிந்துவிட வேண்டாம். நம்மை சுற்றி பரவிய நச்சுக்காற்று நம்மை பொசுக்கி எறிவதற்குள் அதை வேறறுக்க குறைந்தபட்சம் நாம் சார்ந்தவர்களுக்கு தவிர்க்க வேண்டிய கட்டாயம் தவிர்க்க வேண்டிய காரண காரியங்களை ஒரு அடுத்த தலைமுறைக்காக புரிதலாய் எடுத்துரைத்து வழி நடத்தி நம்மை சுற்றி உள்ள கடைசி உயிர் மூச்சு வரை நச்சு பரவாமல் தடுத்தாலே மட்டும் இங்கு நம் கனவுகள், குறிக்கோள்கள், இன்பங்கள், வாழ்தல் மீட்டெடுக்கப்படும். அலட்சியங்களே நம்முடைய முதல் எதிரி. இவ்வாறு தன்னுடைய பதிவை அவர் வெளியிட்டு உள்ளார். Subscribe, like, comment, share.